சோபகிருத்தம் அல்ல சுபகிருத்துவாக அமையுங்கிறது என்னுடைய மன்மார்ந்த நம்பிக்கை. அற்புதமான ஒரு நாள், இதை விட பெட்டராக தமிழ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவே முடியாது. பெரியவாளோட ஆசீர்வாதம் அனைத்து ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை பற்றி ஏன் நம்ம இதில் சொல்லி பேச சொல்லியிருக்காங்கன்னா, இதில் நடித்ததுலேயே அதிக வயசானவன் நம்ம வேற எதுவும் கிடையாது. இந்த 50 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்து, 50 வருஷம்னு சொல்லும்போது மாநாடு முதல் இதோ இப்போ வரப்போகிற பிச்சைக்காரன் 2 மார்க் ஆண்டனி வரையுமே 300 படங்கள் குறைச்சிட்டா, ஒரு 100 குறைச்சிட்டாங்க அந்த அம்மா, பரவாயில்ல சாய்ஸில் விட்டாங்க 100 படம். பட்டு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும், இதில் நடிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியத்தை தந்த என் நண்பர் கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். குரல் ஏற்றி நடிக்கிறதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது நான் தான். நான் தான் அவரை சொன்னேன், நீங்களே பண்ணுங்க அந்த ரோலை. ஸோ அது நல்லா இருந்தாலும் நான் தான் பொறுப்பு, நல்லா இல்லைனாலும் நான் தான் பொறுப்பு. அதை போய் சொல்லிக்கிறேன். இந்த படம் நல்லாயிருக்கும், கமர்ஷியலாக போகும், ஆர்டிஸ்டிக்கு என்ன மாதிரி படம் இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். முக்கியமாக ஒரு ஆங்கிளில் பார்க்க வேண்டிய என்னென்னா, இது நாட்டுக்கு, நமது இளைஞர்களுக்கு, நமது சமுதாயத்துக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு படம். திஸ் இஸ் அ மஸ்ட். ஏன்னா இது புராணம் இல்லை, இது சரித்திரம். 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்மோடு வாழ்ந்து சாதனைகள் புரிந்த ஒரு மகானை பற்றி எடுத்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ தன்னுடைய தத்துவங்களை முன்னுக்கு வரணும்னு, அதை விட அதிகம் கஷ்டப்பட்டிருக்கார் கிருஷ்ணன் இந்த படத்தை வெளியில் பண்ணுறதுக்கு. ஆனால் விடால் முயற்சியாக ராதாரவி சொன்ன மாதிரி அவர் கப்பல்காரர்ங்கிறதுனால கப்பலை முழுக விடாமல் அழகாக மேலே கொண்டுட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லா நடிகர்களுமே இதில் ரொம்ப பிரமாதமாக கோஆப்ரேட் பண்ணாங்க, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஏன்னா சொல்லப்படுற விஷயம் அப்படி. ஏன்னா நம்ம என்ன நடிச்சிட்ருக்கோம்னா, இந்த நம்ம காலத்தில் தான் ஒரு 60, 70, 80 காலத்துக்குள்ளே தான் இந்த சீர்திருத்தம், சமுதாய ஒற்றுமை, சமத்துவம், பகுத்தறிவு இதெல்லாம் இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இந்த பீரியட் தான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் தாத்தா இந்த ராமானுஜருங்கிறது இந்த படம் உங்களுக்கு நிரூபிக்க போகுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மதம் என்பது மதம் பிடிக்க அல்ல, ஒரு குரு என்பவன் எப்போது அவன் முழுமை அடைகிறான் என்றால் தனக்கு தெரிந்ததை பூரா எல்லாருக்கும் அவன் பகிர்ந்து கொள்கிறான், அதுதான் முக்கியம்னு சொல்லிக் கொடுத்த முதல் குரு இவர் தான். இவரை பற்றி எனக்கு அவ்வளவா நான் ரொம்ப படித்தது இல்லைனாலும், எங்கள் அம்மா 75 வயசில் PhD பண்ணாங்க வைஷ்ணவிசத்தில், அவங்களுடைய சப்ஜெக்டே ராமானுஜர் தான். ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுதான் சொல்லுவாங்க, தைரியமாக சொல்லி பல புரட்சிகளை 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண பெரியவர், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இளைஞர்களுக்கு மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம போன்ற ரசிகர்களுக்கும் உண்டு, முக்கியமாக பத்திரிகை ஊடகக்காரர்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு. திஸ் ஷுட் பி சீன் பை எவ்ரி ஒன். இது அரசாங்கமும் இதில் ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு இதை எல்லாருக்கும் பரப்ப வேண்டும், ஸ்கூல்ஸில், காலேஜஸில் இதை போடணுன்ற ஒரு, ஏன்னா அவங்க அதை செஞ்சுருக்காங்க, சீர்திருத்த வார்த்தையை பற்றி எடுத்த படத்தை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இதையும் அவர்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்பது இப்போது உங்கள் முன்னாடி நான் ரொம்ப பட்டவர்த்தனமாக ஒரு ரிக்வஸ்ட்டாக நமது முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், நான் ஃபுல் படம் பார்த்தேன். இந்த சாங் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சாங்கும் அண்ட் அவரோட ரீ ரெக்கார்டிங்கும் இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுருக்கு. நீங்கள் முழு படம் பார்க்க தான் போகிறீங்க, அப்போ நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அவர் இதில் முழு ஈடுபாடோடு, இந்த மாதிரி படங்கள் எப்போதுமே அவர் நிறைய பண்ணது உண்டு, அவருக்கு வந்து இதிலெல்லாம் அவர் பணம் காமர்ஸ் எல்லாம் பார்க்குறதில்ல, நல்ல படம் என்று தெரிந்தால் அதுவும் இதில் அவரும் பெரிய ஆன்மீகவாதிங்கிறதுனால இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து மக்கள்கிட்ட இதை போய் ரீச் ஆகிறதுக்கு மியூசிக்கில் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணியிருக்கார். இதை நான் இங்கே பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் கண்டிப்பாக வந்து இதை உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான், நன்றி. அண்ட் ஸோ இப்போது இன்னைக்கு ஒரு முக்கியமானவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் 24ஆம் பட்டம் ஸ்ரீ 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 சடகோப ராமானுஜர் சுவாமி அவர்கள். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இந்த மேடையில் அவர் ஒரு பெரிய விஷயம். ராமானுஜர் காலத்தில் நம்ம இல்லைனாலும் நம்ம எல்லாரையுமே ராமானுஜர் காலத்துக்கு கொண்டு போயிட்டார் நம்ம பிடி கிருஷ்ணன் சுவாமி அவர்கள். ராமானுஜருடைய ஒரு வைபவத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லாருமே. ஏன்னா இதில் நடித்தவர்கள் கிடையாது, இவா எல்லாருமே ராமானுஜர் அந்த ஒரு அதே கேரக்டர் தான். திருக்கோஷ்டியூர் நம்பி சுவாமி
ராமானுஜர் வந்து 18 முறை நடந்து போய் அந்த மூல மந்திரத்தை கத்துண்டார். திருக்கோசி நம்பி சுவாமி சொன்னார், இந்த மூல மந்திரத்தை வந்து நீ வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது, இது சக்தி வாய்ந்த மந்திரம், நீங்களையும் வரவழைத்து அழைத்து கூவினார், எல்லாரும் வாங்கோ வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை நினைச்சவர் அவர் ஒருத்தர் தான். ஏன்னா நம்ம இந்த காலத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய பாகுபாடுகள், அந்த கோவில்களை வாப்பாகக்கூடாது, இந்த கோவில்களை வா வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பலவிதமான இதெல்லாம் இருந்திருக்கு, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அதையெல்லாம் முறியடித்து எல்லாருக்கும் ஸ்ரீரங்கத்திலையும் சரி எல்லா கோவிலையும் ஒரு கைங்கரியத்தை கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். அப்பேற்பட்ட பகவத் ராமானுஜருடைய ஒரு வைபவ தமிழகத்தை நமது பி.டி. கிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கார். இந்த படம் வெற்றிகரமாக கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். அதே போல் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் நீங்காஸ்பம் நிறைந்து எல்லாருக்குமே வந்து நம்ம மீடியாக்காரர்கள், இதில் நடித்த நடிகர் நடிகர் நடிகைகள் எல்லாரும் வந்து நீங்காஸ்பம் நிறைந்து எப்பவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மேன்மேலும் வெற்றிகரமாக அவருடைய வாழ்க்கையை நடப்பதற்கும் நாங்கள் மங்களாசாசனம் செய்கிறோம். ஜெய் ஜெய் ராமானுஜா, ஜெய் ஜெய் ராமானுஜா. இங்கே வந்திருக்கும் அஜியர் அவர்கள் வணங்கி என்னுடைய அன்பு சகோதரர் அவருக்கு முன்னால் பேசிய அவருடைய நாடக கம்பெனியில் நான் அவருடைய நடிகனாக இருந்தவன், அதாவது அவன் அப்பாக்கிட்ட இருந்தவன் என்று சொல்லி என்னுடைய அன்பு சகோதரர் வைஜியம் அவர்களுக்கும் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இயக்கிய அன்பு சகோதரர் சந்திர அவர்களுக்கும் மேலும் இதில் நடித்திருக்கும் கோட்டா சீனிவாசராவ், அன்பு சகோதரர் என் மச்சான் மேலு ரவி அவர்களுக்கும், ஸ்ரீமன் அவர்களுக்கும், கிருஷ்ணா அவர்களுக்கும், காயத்ரி அவர்களுக்கும், சோனியா சிங் அவர்களுக்கும் ஏண்டாயிரம் வந்தார்கள் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். உண்மையை சொல்லுச்சு, நான் மனசில் படுறதா சொல்கிறேன். அதே போல் எனக்கு பெரிய பெருமை என்னென்னா, பக்கத்தில் இருக்க மகேந்திரிட்ட கேட்குறாரு, இது என்ன சொல்கிறது திரைப்படம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த திரைப்படத்திலே அவர் சொல்கிறார், ஆக சினிமா அப்படி அறவே தெரியாத மனுஷன். உண்மையிலேயே ஜீயர் அவர்களை நான் ஏன் வணங்கினேன்னா, அவர் ரொம்ப பக்குவப்பட்டவர். இந்த மாதிரி இடத்தில் நான் பார்த்தது அவர் காட்சி எனக்காச்சு, அதனால்தான் நான் அவரை வணங்கினேன் என்று சொல்லி. ஏன்னா இவர் எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க என்னோட சின்ன பையன் தான், இவன் அங்கே நடிக்கும் போது பார்க்கணும். நான் ஒரு ராஜாவா நடிச்சேன் நினைக்கிறேன், இதில் என்ன வருஷம் பண்ணேன் சோழமன் ஞாபகம் ரொம்ப வருஷம் ஆச்சா. ஏன்னா அவர் வந்து கப்பல்காரர், அவர் பல வேலைகளை அதை பார்த்துட்டு இருப்பார். சினிமா பற்றி சினிமாவிலே தயாரிக்கிறவன் தான் இந்நேரம் விட்டுருக்க மாட்டான் இந்த படத்தை வெளியே கொண்டாந்துருக்கும். இவருக்கு இது வந்து செகண்டரி. ஆனாலும் இதை முயற்சி பண்ணி அவர் கொண்டாந்துருக்காரு. இந்த படம் வந்து நான் உண்மையை சொல்கிறேன், 1927 பிறந்தவரை, 1927 பிறந்தவர்னு இந்த டீட்டெயிலாக எனக்கு எப்படி தெரியும்னா, அதனால தான் நான் சொல்கிறது. சும்மா நாத்திகம் ஆத்திகம் ஆத்திகம் நாத்திகம் இதெல்லாம் பேசாதீங்க, நாத்திகம் ஆத்திகம்னு பேசாதீங்க. நாத்திகம் இல்லை என்றால் ஆத்திகம் கிடையாது, ஆத்திகம் இல்லை என்றால் நாத்திகன் கிடையாது. எது பெரிய நாத்திகன் கலைஞர் அவர்கள் தான். அவரே எழுதியிருக்காருன்னு போது அந்த பக்கத்தில் படிக்க ஆரம்பிச்சேன். இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், யார் இவர், இவரையே எழுதுறாரு அவரை பற்றி. அப்போ பார்த்தா அப்பவே சீர்திருத்த கருத்துக்களை பேசியிருக்கிறார்.
அற்புதமாக பேசியிருக்கிறார், அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதே போல் எழுதியிருக்கார், என்ன இந்த கதை, அப்பா புக் எப்படி இருக்கு, அந்த புக் எப்படி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்பார். நிச்சயமாக ஒரு பார்ப்பார், பார்த்து ஆகணும். டெஃபினட்டாக இந்த படம் பார்த்தாருன்னா ராமானுஜராகவே வாழ்ந்திருக்கும் கிருஷ்ணனுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அவார்டு பார்த்துருக்கோம். ஏன்னா நான் இந்த நேராக பார்க்கும்போது நான் ரொம்ப பக்தி சிரத்தையோடு பார்த்தேன் இவரை பார்க்கும்போது. நம்ம கிருஷ்ணன் தான், ஆனாலும் அங்கே பார்க்கும்போது ராமானுஜராகத்தான் பார்த்தேன். ஏன்னா அந்த வந்து வாழ்ந்து காட்டியிருக்கார், இந்த கேரக்டர் சொல்கிறோம்ல, ஹி லிவ்ட் இந்த கேரக்டர். அது மாதிரி கிருஷ்ணன் ஹி லிவ்ஸ் இந்த கேரக்டர். மற்றபடி எல்லாருமே நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம், கற்பகம் எல்லாருமே நடிச்சிருக்கோம். சின்ன நீ நடிச்சிருக்க இல்லையா எழுதியிருக்கார். நான் படித்தது அப்படித்தான்ப்பா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேற. என்னை அந்த படத்தில் கூடும்போது ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையே நம்மளை கூட கூப்பிட்றாங்களே. பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஒரு ராஜா வேஷம் அப்படின்னு வச்சார். இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பங்கு இருந்தேன் பாருங்க, அதுதான் எனக்கு பெருமை. சேவையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, என்னை பற்றி சரியாக தெரியல உனக்கு. எனக்கு சினிமாவில் நடிக்க மட்டும்தான் தெரியும், பொதுநல சேவையே கிடையாது. ஏன்னா பொதுநல சேவைக்கு போய் எவனால் போகலாம், எதுக்கு அது போயிட்டு. பொதுநல சேவை என்பது இன்பான் குவாலிட்டிஸ் அது, அது நம்ம போகும்போதே போகும். இப்போ போகும்போது பேசுகிற சம்பளத்துக்கு நடிச்சிருவார், ஆனால் என்ன ஒரே ஒரு தப்புன்னா நல்லா நடிப்பார் சார். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நல்லா நடிக்கிறது ஒரு தப்பா, நமக்கு என்ன வேஷமோ அப்போ செஞ்சுதான் ஆகும். சேமிச்சிருக்காரு மகேந்திர கோடி வந்து ரெண்டாவது வாட்டி பேசினார். இளையராஜா ரொம்ப நல்ல மியூசிக் போட்டிருக்காரு, அவர் எல்லா படத்துக்குமே நல்ல மியூசிக் போடுறவங்க. தியேட்டரில் பார்த்தா தான் இந்த மாதிரி படம்லாம் ரிசல்ட் கிடைக்கும். ஓட வேண்டும், ஓட கிருஷ்ணன் மூலமாக தூண்டி விட்டேன். இப்போ எப்படி மகேந்திரன் தூண்டினாரோ அது மாதிரி நான் தூண்டினேன், ஏன் அடுத்த கூட எப்படி எடுப்பேன். அவர் ஒன்று பைபிளில் ஏன்னா திராவிட இயக்கங்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி கூறுறேன். அவ்வளோ ஈஸியாலாம் எடுப்பி, ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துருக்கு. ஏன்னா ரெண்டு விஷயமாக சிரமப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பீரியட் ஃபிலிம் போகணுன்னா எவ்வளோ சிரமன்றது அது எடுத்தவாள் இதுக்கு தெரியும். நான் பண்ண தப்பு ஒன்று, கமர்ஷியல் படம் போய் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் பீரியட் ஃபிலிம் போயிருக்கணும். நான் அந்த ஒரு தவறு பண்ண அது தெரிஞ்சது. அதே போல் ராதாராஜ் சார் சொன்னால் நீ எப்போ எடுக்க போகிறேன்னு. இந்த படம் இப்போ வந்து ராஜா சார்கிட்ட நேற்று போயிருந்தேன், அதாவது ஒரு நாள் தான் டீசரு, மோர் தென் 1 மில்லியன் வியூஸு. ராஜா சார் கூப்பிட்டார், ஃபோன் பண்ணி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா இவ்வளோ பெருசாக ஒரே நாளில் 1 மில்லியன் வியூஸ் இருக்குங்க. இல்லை சார், ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருந்தேன் இருந்தேன். 2018 இது ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தேன், 1000வது ஆண்டுக்கு. போய் ஃபினான்ஸ் மினிஸ்டரை போய் பார்த்தோம், வர சொல்லி கூப்பிட்டோம், பட்டு கொரோனா. ஈவன் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் கூட போய் பார்த்து டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி கட்ட பெருசாக பெரிய லெவலில் ராமானுஜர் எடுத்துகிட்டு போனோம் தான் நம்ம. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனா வந்து ஒரு 2 இயர்ஸ் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நிறுத்த வேணாம் கொஞ்சம் அப்படியே முதல்ல போனாச்சுன்னா, அதனால தான் ஒரு சாங் மட்டும் போட்டு ஒரு சாங் மட்டும் அதை ராஜா சார் பண்ண சொல்லுங்கள். ஸோ ராமானுஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து அப்படியே ஈஸியெல்லாம் எடுத்துட்டோம். 2018 ஃபஸ்ட் காப்பி வந்தாச்சு, நாளைக்கே ஒரு கியூபில் போயிட்டு ஒரு 10 லட்சரூவா செலவு பண்ணி 100 தேட்டரில் போட்டு ஒரு வாரத்தில் எடுத்துகிட்டு போகிற சீன்லாம் இல்லை. இது வந்து ரொம்ப கிளியராக வெல் பிளான்டோட ப்ரீ பிளான்டோட தான் இருக்கேன். அது சக்ஸஸ் ஆகாமலாம் நான் விட மாட்டேன். எப்படி சக்ஸஸ் பண்ணோம் எப்படி பண்ணோன்றத ரொம்ப 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 யோசிச்சு தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்குது. இது பீரியட் ஃபிலிமா வருவாங்களா வரமாட்டாங்களா, நம்ம கூட யார் இருக்காங்க, யார் நம்ம கூட படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் வேணும். நம்மளோட ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் எதுவுமே சேகப்போம். ராமானுஜர் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம பண்ணியிருக்கோம். என்ன எக்ஸலன்ட் ஜாப் ராஜா சார் வாழ்ந்திருக்கார். நான் இதில் என்ன நடிச்சிருக்கேன்றது நெக்ஸ்ட்டு, அப்படியே வாழ்ந்திருக்கார். அது வந்து பாக்கியமாக நடக்குது. இந்த ஐகிரிவாசினியாஸ் இந்த ராமானுஜர் படத்தை எடுத்ததை ஒரு பாக்கியமாக நடக்கிறேன். அதுலேயும் அந்த ராஜா சாரோட ஆர்ஆர்லாம் அப்படியே ஒலி காதில் ஒலிக்கிறது, அப்போ அந்த மாதிரி அந்த பிஜிஎம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நேரு ஸ்டேடியத்தில் கொடுத்து, ஸோ அப்போ அதோடய வியூஸு அதோடய விஷயங்கள்
அதோட கலரே வேற மாதிரி இருக்கும். ஸோ ரீச்சும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று மட்டும் நிச்சயம், சக்ஸஸ் ஆக்குறோன்றது வந்து இட்ஸ் கன்ஃபார்ம்டு. இது வந்துட்டு யாரும் உள்ளே வரதில்லை, ஒரு ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் யாரும் உள்ளே வரதில்லை. வாட் இஸ் த யூஸ் டு பி த டாவியே கிடையாது. அது அவன் படம் எடுத்துப்பான், அவன் போவான், அவன் செய்வான். அதே போல் யாராவது ஒருத்தர் பேரை வச்சா கூட, ராமானுஜன் பேரை வச்சா இன்னொருத்தர் ராமானுஜன் பேர், அது ஏன் இல்லை இல்லை, திருப்பி கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க. பட் நத்திங் இஸ் யாரோ ஒருத்தர் பக்த ராமானுஜன் பேரை வச்சு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. எப்படி ஒருத்தர் ஸ்ரீ ராமானுஜன் படம் வச்சிருக்கும் போது, பக்த ராமானுஜன் படம் வைக்கும்போது எப்படி அவங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்க? புரியவே இல்லை. இப்போ ஒரு ரஜினி சார் படமாக இருந்தால் அதே டைட்டில் கொடுத்துருவாங்களா, இல்லை விஜய் சார் படமாக இருந்தால் அதே டைட்டில் கொடுத்துருவாங்களா? இது என்ன, இது எப்படி இது அக்செப்ட் பண்ண முடியும்? இட்ஸ் பாசிபிள். அதான் ஜீரோ ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் ஜீரோ. சும்மா படம் எடுக்க வந்தமே நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அவ்வளோதான். ப்ரொடியூசர் கவுன்சில் அது அதற்காக கில்டுக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் வித்தியாசமே இல்லை. அது கில்டு எவ்வளோ பெட்டர், ஏன்னா அவங்க எதுவுமே பண்ண போகிறது இல்லை, பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. இதுதான் என் ரிசல்ட்டு. ஸோ வந்து அப்படி தான் இது. ஸோ அதனால் வந்து நம்ம அவங்கள பேஸ் பண்ணியோ இல்லை, நம்ம கூட யார் வர போகிறாங்க, நம்ம கூட என்ன பீரியட் ஃபிலிம் வருது, இந்த நேரத்தில் நம்ம டீசர் ரிலீஸ் பண்ணுறவன் அந்த பீரியட் ஃபிலிம் இருக்கே, அப்படிலாம் இல்லை. நான் தைரியமாக தான் ரிலீஸ் பண்ணேன், ஒரே நாளில் 1 மில்லியன் பீஸ். அந்த பீரியட் ஃபிலிம் வந்துதான் வரலையான்றது அது எனக்கு லுக் அவுட்டே இல்லை. பட் என்ன, நான் என் கூட இருக்கிற போட்டியாளர்களை பேஸ் பண்ணிடல, என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். ஸோ இட்ஸ் ஷுவர் ஐ வில் சக்சீட், அது டவுட்டே கிடையாது. இந்த 5 பாட்டையும் அவர் லைவாக வாசிப்பார், நேரல் ஷெடியூல் தான் நடக்கும். அப்போ அதோட ரீச்சு, ராமானுஜனோட ரீச்சு, அப்போ தேட்டர் ரிலீஸு, அப்போ எல்லாருமே வருவாங்க. ஏன்னா பிகாஸ் வேர் ஸ்பெண்டிங் மணி இல்லை, மணி பண்ணும்போது எல்லோரும் வருவாங்க. எல்லாரையும் கூப்பிடணும், ப்ரோட்டோக்கால் இருக்கணும், ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், ரினியூவல் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே யூஸ் இல்லை, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அடுத்தது படத்தை வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணவங்களை பற்றி சொல்லணும்ல. அதாவது திருவாவடுதுறை ஆதீனம் அப்பா இருக்கும் நெக்ஸ்ட் வீக்கில், புதன்கிழமை ராஜா சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். இதை பற்றி அடுத்த விஷயம் வந்து வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பிஆர் ஒருத்தரும் உங்களுக்கு டீட்டெயில்ஸு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும். எல்லாருமே செய்யணும், கொஞ்சம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கான்னு இல்லாமல் ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியாவது பார்க்கணும், ட்ரை பண்ணணும், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். படம் எடுக்கிறாங்களே, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களே, பணம் வாங்குறோமே, கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறோமே, டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களே, வராங்களே அப்படின்ட்டு ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும் ப்ரொடியூசர் கவுன்சில். ஸோ அதை பண்ணணும். அது வினோத் மாதிரிலாம் ஒரு ஆள் வந்து யாருமே கிடைக்கவே மாட்டார். அடுத்து இவரை தான் டேரக்டராக போட போகிறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த படம் இது கன்ஃபார்ம். அப்படியே இல்லைனாக்கா யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணுவாங்க.